Van a comer, Greg. Wish you happy new year. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா நியூ இயர் பிறந்த பிறகு இது ஃபஸ்ட்டு வீடியோ இல்லையா, அதனால் சந்தோஷமாக குதூகலமாக ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து பண்ணலாம் நினச்சி பண்ணுறேன். அதாவது எல்லாருக்கும் ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அற்புதமான ஒரு விஷயம், நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து நம்ம செய்யணும் சரிங்களா. அதாவது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை வந்து செயல்பட முடியாமல் நம்மளோட ஆசைகளுக்கு நிறைய தடைக்கற்கள் நிறைய தடைகள் வரும், நம்ம லைஃப்பில் நிறைய தடைகள் வரும். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய சோர்ந்து போய் என்ன பண்ணுறது, இந்த தடைக்கு ஒரு ஒரு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல இது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது தியானம் பண்ணுற தியானம் பண்ண கண்ணை மூடி தியானம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி இது கண்ணை விழிச்சு பண்ணுற தியானம். தியானம்னா ஏதோ எதுன்னு பயந்துட வேண்டாம். அதாவது நம்ம வீட்டில் எல்லாருமே லேடிஸ் வந்து விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, தீபத்தில் வந்து சுடர் போயிட்டு தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த தீபத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. ஈவினிங் ஆனால் விளக்கேற்றுறோம், இல்லை காலையில் ஆனால் விளக்கேற்றுறோம். அப்போ அந்த பூஜை ரூமில் நம்ம உட்காந்து அந்த தீபத்தை வந்து நம்ம வந்து அந்த சுடரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த தீபத்தை பார்க்கறனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அதை பார்க்கறதுனால தீபம் ஏற்றி பார்க்கறதுனால என்னங்க அதில் கிடைச்சிட போகுது அப்படின்னா, எல்லாமே கிடைக்குங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தியானத்தில் பல வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான, அதாவது சிம்பிளாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம். அது வீட்டில் லேடிஸ் வந்து இது தாராளமாக பண்ணலாம். எல்லாரும் சாயந்தரம் ஆனால் 6 மணிக்கு ஆனால் விளக்கேற்றுவோம் வீட்டில் இல்லைங்களா. சாமி பாட்டு படிப்பாங்க, சில பேர் விளக்கேற்றி உட்காந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியலனாலும் ஒரு 5 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து அந்த தீப சுடரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தீபத்தை வந்து உட்காந்து நம்ம நேராக நிமிர்ந்து உட்காந்து அந்த தீபத்தை மட்டும் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து சம் வைப்ரேஷன் சம் பவர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஆக்ஞா சக்கர வழியாக நமக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அதனால் என்ன நன்மைகள்னால், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ திடீர்னு வேலை செஞ்சுட்டே இருப்போம், நமக்கே தெரியாமல் சில நேரம் மனசு வந்து வீக்காக இருக்கும், டல்லாக இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் போய் அந்த தீபத்தை ஏற்றி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்வெல்லாம் போயிடும். அது மாதிரி நம்மளுடைய ஆசைகள், சில ஆசைகள் இருக்கும், நம்ம வந்து அது நிறைவேறாமல், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி செஞ்சுட்டே இருப்போம், அது வந்து நம்ம கையை விட்டு நீங்கி போயிட்டே இருக்கும், அதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா அது ஒரு 10 தடவை ட்ரை பண்ணிட்டு 11வது தடவை வந்து தன்னம்பிக்கை போயிடும் நமக்கு. சார் இது ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் போல, இது நம்ம கிடைக்காது போல இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை இழந்திருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி இருக்கவங்க யார் இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த தீபத்தை உட்கார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த தடையை வந்து நீக்கி கொடுக்குங்க. 1 நாள் 2 நாள் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. நம்மளுடைய சில தடைகளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கர்மான்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு எவ்வளோ தூரம் ஹெவியாக இருக்கோ அவ்வளோ தூரம் சில தடைகள்லாம் வரும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அது அட்லீஸ்ட் 48 டேஸ், ஒரு மண்டலம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபத்தை பார்க்கறது அப்படிதான், எந்த நாள் வேணாலும் நம்ம அதை தொடங்கிக்கலாம், எந்த எப்போ வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு நோ டைமிங். இந்த நேரம் தான் பார்க்கணுமா அந்த நேரம் தான் பார்க்கணுமா இல்லை, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ எப்போ தோணுதோ அப்போ உட்காந்து நீங்கள் ஏற்றி வச்சு கொஞ்ச நேரம், அதாவது மனசுக்கு அமைதி இருக்குங்க. அதாவது டிப்ரெஷன், அதிகமான டிப்ரெஷன், அதாவது நான் ஒரு காலத்தில் நிறைய டிப்ரெஷனாக இருக்கும்போது வெளியே வர்றதுக்கு இது ஒரு வழிகாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து ஒரு குரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு பதில் கிடைக்கும் நமக்கு வந்து. ஏதாவது ஒன்று நினச்சிருப்போம், இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்போம், அவங்களுக்குலாம் வந்து தெளிவு கிடைக்கும். அதில் உட்காரும்போது அதுக்கான தெளிவை வந்து எது மூலியமாவது நமக்கு வந்து சொல்லுங்க. நம்ம தீபம் பார்க்கும்போது இதெல்லாம் நான் வந்து அனுபவித்து உணர்ந்த விஷயங்கள், இது வந்து நான் பார்க்குறனால நான் உணர்ந்திருக்கனால நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கேன் அது பார்க்கறதுனால.
ஒரு நார்மலாக ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா கூட நம்ம அவங்களுக்காக நினச்சி அந்த தீபத்தில் உட்காந்து பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்களுக்கு உடம்பு குணமாகிறதுக்கான வழிகள், அது எப்படி என்ன செஞ்சால் அந்த நோய்க்கான வழிகள்லாம் வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தியானம்னு சொல்கிறத விட அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயம். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். திரும்ப வீட்டில் இதுக்குன்னு ஏதோ போய் எங்கேயும் வாங்க வேண்டியதில்லை, எதுவும் தனியாகலாம் நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. அன்னன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது ஈவினிங்கோ காலையிலே வைத்திட்டு ஒரு இது வந்து லேடிஸ் தான் செய்யணுமான்னு கேட்காதீங்க. குழந்தைகள்லேருந்து உட்காரணும், அவ்வளோதான். மனசு ஒன்றி நம்ம உட்கார்ந்து அது ஒரு 5 நிமிஷம் மனசார நம்ம உட்கார்ந்து அந்த தீபத்தை பார்க்கணும். பெரியவங்க வயதானவங்கலேருந்து சின்ன வயசுலேருந்து ஆண் பெண் எதுவுமே கிடையாது, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நல்ல நன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதுதான் என்னுடைய விருப்பம். அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், தடைகள்லாம் நீங்கணும். இந்த 2019 புது வருடத்தில் எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு விஷயத்தை நான் அற்புதமான ஒரு விஷயம் இது நான் அனுபவித்த விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம், நான் செஞ்சு எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்ச ஒரு விஷயம். அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும் நேர்களே. வணக்கம்.